வணக்கம் ரவீந்திரநாத் தாகூர் புகழ் அப்படிங்கிற பதத்தை பற்றி சொல்லும்போது புகழ் என்பது நான் ரகசியமாக கேட்டு பெற்ற பிச்சை அப்படின்னு சொல்கிறார் பல நேரங்களில் நாமளே ஒரு பாராட்டு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி ஏதோ ஒரு புத்தகத்தை வெளியிட்டதுக்காகவோ அல்லது வெளிநாடு போயிட்டு வந்ததுக்காகவோ அல்லது ஒரு விருது கிடைச்சதுக்காகவோ பணத்தை செலவு பண்ணி ஒரு பாராட்டு விழாவை நாம் ஏற்பாடு செஞ்சோம்னா அது ஒரு வகையில் ரகசியமாக நான் கே நாம் கேட்டு பெறுகிற ஒரு பிச்சை இது இந்த பிச்சை என்பது எப்படி ஆன்மீக பயணத்தில் இடையூறாக இருக்கும் அப்படிங்கிறது முக்கியம் ஓர் உண்மையான ஆன்மீகவாதி தான் ஒன்றுமில்லை என்பது உணர்வதுதான் தன்னை முழுவதுமாக கரைத்து கொண்டு விடுவது தான் இல்லாமல் போவது ஆனால் புகழ் என்கிற ஒன்று ஒரு மனிதனுடைய தன்முனைப்பை அதிகப்படுத்தும் இப்போ மௌனம் ஏன் பலருக்கும் சிரமமாக இருக்குது ஏன்னா பேசும்போது நம்முடைய இருப்பை உணர்த்திக்கொண்டே கொண்டே இருக்கிறோம் ஆனால் மௌனமாக இருக்கிற போது நாம் இல்லாமல் போய்விடுகிறோம் அதனால் நம்முடைய இருப்பை தொடர்ந்து உணர்த்திக்கொண்டே இருக்க வேண்டும் என்கிற அவா அதுதான் நம்மளை பேச வைக்குது நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம் சத்தம் போட்டு பேசுவோம் நம்முடைய நம்மக்கிட்ட பாயின்ஸ் இல்லைன்னா நம்ம குரல் இன்னும் சத்தமாக இருக்கும் ஏன்னா பாயிண்ட்ஸ் இருக்கிறவங்க மெதுவாக பேசுவாங்க பாயின்ஸ் இல்லாதவங்க சத்தத்தின் மூலமாவது மற்றவர்களை அமுக்க நினைப்பார்கள் இதுதான் நம்முடைய மனப்பான்மை ஆனால் இது தன்முனைப்பை அதிகப்படுத்துகிறபோது நாம் உண்மையான ஆன்மீக நிலையை அடையவே முடியாது சமஸ்கிருதத்தில் சொல்கிறது மமகாரம் அகங்காரம் அப்படிங்கிற ரெண்டு சொற்கள் அகங்காரம் அப்படின்னா அகம் அப்படின்னு சொன்னால் நான் அர்த்தம் மம அப்படின்னா எனது அப்படின்னு அர்த்தம் நான் எனது என்கிற சொற்களை ஒருவர் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு இது எல்லா இடங்கள்லையுமே பின்பற்றக்கூடிய ஒன்று நாம் அப்படின்னு சொல்லும்போது எழுத்தா அப்படி இருக்கவங்களையும் நாம் கூட சேர்த்துக்கிறோம் இப்போ இந்த எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷனில் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் ஒரு கிராமத்துக்கு போய் ஒரு விவசாயிக்கு ஒரு பரிசோதனையை நிகழ்த்தி காட்டுறீங்க இப்போ நான் பண்ண போகிறது கவனிங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அவர்கிட்ட இருந்து நீங்கள் டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிறீங்க இப்போ என்ன சொல்லணும்னா நாம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா விதை நேர்த்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ நான் விதை எடு நாம் விதை எடுக்க போகிறோம் இதை பாருங்க இதை நம்ம கலக்கிறோம் இப்படி நம்ம பேசிகிட்டே போகணும் அப்போ தான் அவங்களோட ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் அதை விட்டுட்டு நான் இப்போ விதை எடுக்கிறேன் நான் இந்த விதையில் இதை கலக்கிறேன் அப்படி சொன்னால் அது என்ன ஆகும்னா ஒரு விதமான தூரத்தை ஏற்படுத்தி விடுகிறது ஆகவே நாம் செய்ய வேண்டிய முக்கியமான பணி நான் என்பதை சாதாரண நிகழ்வில் கூட கலக்கக்கூடாது எல்லோரையும் நம்மோடு ஐக்கியப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அப்போ ஆன்மீக நெறியில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா நான் எதையுமே செய்யலிங்க அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு அந்த காலத்தில் சீன அறிஞர் லாவோட்ஸு சொன்னார் மக்களிடம் செல்லுங்கள் அவர்களிடம் வாழுங்கள் அவர்களை நேசியுங்கள் அவர்களிடம் இருப்பதை வைத்து தொடங்குங்கள் அவர்களுக்கு தெரிந்ததை வைத்து ஆரம்பியுங்கள் அவர்களிடம் உள்ளவற்றை வைத்து கட்டுமானம் செய்யுங்கள் பணி நிறைவுற்ற பிறகு அவர்களாகவே செய்த திருப்தி ஏற்படுத்திவிட்டு வாருங்கள் அப்படிங்கிறாரு கோ டு த பீப்புள் லிவ் வித் தம் லவ் தம் ஸ்டார்ட் வித் வாட் தே நோ பில்ட் வித் வாட் தே have அண்ட் ஃபைனலி லீவ் தம் வித் த ஃபீலிங் தட் தே have டன் இட் themselves அப்போ மக்களுக்கு நாம் உதவி செஞ்சால் கூட அவர்களாக செய்ததை போன்ற ஓர் உணர்வை ஏற்படுத்த வேண்டும் அதுதான் ஒரு உண்மையான தலைமைக்கான பங்களிப்பு இது லௌகீக விஷயங்கள்லே அப்படி இருக்கும்போது ஆன்மீக விஷயங்களில் இந்த நான் என்கிற எண்ணம் துளிகூட வரக்கூடாது நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நம்ம மனசில் இருக்கக்கூடிய அந்த எண்ணத்தை குறைச்சிக்கிட்டே வரும்போது நம்ம ஆன்மீக பயணத்தை நோக்கி செய்கிறோம் யாராவது வந்து நம்மகிட்ட சொல்லுவாங்க என்னென்னா நீங்கள் தான் அதை செஞ்சீங்களே அப்படின்னா நான் என்னங்க பெருசாக செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா பரவாயில்ல நம்ம ஆனால் அதுக்குன்னு சொல்லிவிட்டு நான் சொல்லிட்டேன் பாரு அப்படின்னு அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணக்கூடாது நாமளே நம்மளை உணராமல் அதை செஞ்சுக்கிட்டே வர்றோம் எப்படின்னா நேற்று இருந்ததை விட இன்றைக்கி நம்மை வெளிப்படுத்துவதை குறைச்சிக்கிட்டோம் யாராவது வந்து பாராட்டினா கூட அந்த பாராட்டு ஒரு மாதிரியான கூச்சத்தை ஏற்படுத்துகிறோம் நீங்கள் பிரமாதமானவர் அப்படின்னா ஆமாம் ஆமாம் என்னை விட பிரமாதமானவர் யார் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன அர்த்தம்னா நாம் இன்னும் வளரவில்லை என்று பொருள் நாளுக்கு நாள் யாராவது பாராட்டினாலோ புகழ்ந்தாலோ நமக்கு ஒரு கூச்சத்தை ஏற்படுத்துகிறோம் ஏதோ ஒரு கம்பளி பூச்சி ஊடுற மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்பட்டுச்சுன்னா நாம் ஆன்மீக பயணத்தில் முன்னேறிகிட்டு இருக்கோன்னு அர்த்தம் சரி இது யாரை புகழ்கிறோமோ அவர்கள் காட்ட வேண்டிய நெறி இன்னொரு பக்கம் நாம் இன்னொருவரை புகழும்போது எப்படிப்பட்ட நெறியை ஒரு ஆன்மீகவாதியாக இருந்தால் கடைப்பிடிக்கணும் அப்போ நம்ம பாராட்டமே வேணாமா நல்லது செய்கிறாரு ஒருத்தர் அவருக்கு என்ன மோட்டிவேஷன் பாராட்டை விட மிகச்சிறந்த மோட்டிவேஷன் கிடையாது இதை மேனேஜ்மெண்ட்டில் சொல்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் தொடர்ந்து சொல்கிறது பாசிட்டிவ் ஸ்ட்ரோக் கொடுங்க பாசிட்டிவ் ஸ்ட்ரோக் கொடுங்கன்னு சைக்காலஜி புக்ஸ்லாம் சொல்கிறாங்க வீட்டில் ஒரு இட்லி நல்லா இருந்தால் கூட இட்லி நல்லாயிருக்கு சாம்பார் நல்லா இருக்குது இப்படி தான் என் நண்பர் ஒரு வீட்டில் போய் அவங்க வந்து பரிமாறி இருக்கிறாங்க அவர் சாப்பிட்ட பிறகு காஃபி பிரமாதமாக இருந்தது அப்படின்னு அவங்க சொன்னாங்க நாங்கள் கொடுத்தது டீங்க அப்படின்னு எதுன்னே தெரியாமல் பாராட்டுறது என்னன்னே தெரியாமல் பாராட்டுறது இந்த மாதிரி போது அது பயனற்று போயிடுது அப்போ இன்றைக்கி அவங்க என்ன சொல்கிறாங்க வெஸ்டர்ன் சைக்காலஜிஸ் ஒவ்வொரு மனுஷனுக்குமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது ஏன்னா அன்றாட வாழ்க்கையில் பல சிக்கல்கள் இப்போ கிராமத்தில் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையை விட சிறுநகரத்தில் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை சிக்கல் நிறைந்தது சிறுநகரத்தில் இருக்கிறவங்கள விட ஒரு நகரத்தில் இருக்கிறவங்களுடைய இது வந்து சிக்கல்கள் அதிகம் அதை விட சிக்கல்கள் அதிகம் என்ன யாருன்னா ஒரு மாநகரத்தில் வாழ்கிறவங்க ஆக்சுவலி நாம் பிரிக்கும் போது அதிகமான மக்கள் தொகை அதிகமான நகர் மையம் இருந்தால் அதை கார்பரேஷன் அப்புறம் ஃபஸ்ட்டு கிரேட் முனிசிபாலிட்டி செலெக்ஷன் கிரேட் முனிசிபாலிட்டி ஸ்பெஷல் முனிசிபாலிட்டி இப்படிலாம் பிரிக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த மாதிரி அதிகமாக பிரிக்க பிரிக்க அதிகமான பிரச்சனையோடு உள்ள மக்கள் வாழ்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் அதான் வேறு ஒன்றும் இல்லை இப்போ கிராமத்தில் இருக்கிற மக்கள் சாவகாசமாக எழுந்திரிப்பாங்க அவங்களுக்கு நேரம் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது இன்னும் சொல்லப்போனால் காடுகளில் வாழ்கிற வம்சாவளியினருக்கு நேரம் ஒரு ப்ராப்ளமே கிடையாது அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க ஜாலியாக அவங்க வந்து நம்மளை மாதிரி டைம் பார்த்துட்டு வாழ்கிறதில்ல அவங்க யோசிக்கிறாங்க இவன் எதுக்கியா இப்படி பறகுறா ஓ இப்படி போயிட்டு இப்படி வர்றதுக்கு இப்போ போகிறப்பையும் முன்மையிலே பாருங்கள் காலையில் வேகமாக ஆஃபீஸ் போகிறாங்க அப்புறம் பரபரப்பாக திரும்பி வர்றாங்க ஆனால் நாள் முழுக்க என்ன செஞ்சாங்கன்னு அவங்களுக்கே தெரில அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க அப்போ அவங்களுடைய நேரமும் நம்முடைய நேரமும் இருபத்தி நாலு மணி நேரம்தான் ஆனால் சாவகாசமாக வாழக்கூடிய வாழ்க்கை அவர்களுக்கு அமைந்திருக்கிறது ஆனால் நம்மால் வாழ முடிவதில்லை காரணம் பல பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகள் தான் நமக்கு அலுப்பை தருகின்றன அதிலிருந்து விடுபடுவதற்கு சில உற்சாக வரிகளை யாராவது உச்சரிக்க மாட்டார்களா அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் சமைக்கிறவங்களுக்கு சாப்பாடு நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லணுன்னு நம்ம ஊரில் இந்த பாசிட்டிவ் ஸ்ட்ரோக்கெல்லாம் கிடையவே கிடையாது நம்ம ஊரில் என்னென்னா இட்லி சாப்பிடுவார் ஹஸ்பண்ட் அந்த அம்மா பரிமாறுவாங்க ஒரு நாளும் அந்த அம்மா நல்லா இருந்துச்சாங்கலாம் கேட்டது கிடையாது ரெண்டு இட்லி கூட சாப்பிட்டா இட்லி நல்லா இருக்குது போல் இருக்குன்னு அந்த அம்மா நினச்சிக்குவாங்க இங்கே என்னென்னா கெஸ்டர் தான் இங்கே வேர்ட்ஸே கிடையாது நம்ம இதில் பொறுத்த வரைக்கும் எந்த பையனும் அப்பாட்ட போய் அப்பா என்ன ரொம்ப நல்லா படிக்க வச்சிங்க அப்படின்லாம் தேங்க் பண்ணுறது கிடையாது ஆனால் அப்பா கிட்ட அவன் நடந்துக்கிற விதம் அந்த பவ்யம் அவன் கண்ணில் தெரிகிற கூடிய நன்றி உணர்வு இது எல்லாத்தையும் பார்த்தா அப்பா புரிஞ்சுக்குவார் சரி பையன் கிரேட்ஃபுல்லாக இருக்கான் வீட்டுக்கு வரும்போது வேக வேகமாக வந்து கதவை திறந்து வாங்க வாங்கன்னு கூப்பிடுறது உள்ளே போய் உட்கார வைக்கிறது ஒரு துண்டு எடுத்து கொடுக்குறது ஒரு மக்களை தண்ணி கொடுத்து அப்பா போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வாங்கப்பா அப்பா வாங்கப்பா வாங்கப்பா சாப்பிடுங்கிறது இதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் அப்பா உங்களை மாதிரி ஒரு அப்பா இல்லை என்னை எப்படி படிக்க வைத்தீர்கள் என்னை எவ்வளோ பெரிய ஆளாக ஆக்கியிருக்கிறீர்கள் உங்களை பார்க்குற போதெல்லாம் என் உள்ளம் பரவசத்தில் எல்லாமா துள்ளிக்கொண்டு இருக்கிறது அப்படின்னு பழைய தமிழ் படத்தில் வர மாதிரி யாரும் வசனம் இல்லை அது தேவையும் இல்லை நம்முடைய செயல்கள் தான் அதை உணர்த்துது அப்போது ஒருத்தரை பாராட்டும் போது எப்படி பாராட்டணும் அதுவும் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு ஆன்மீக வயப்பட்ட மனிதன் பாராட்டுறதுக்கும் ஒரு லௌகீக வயப்பட்ட மனிதன் பாராட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் ஒரு லௌகீக வயப்பட்ட மனிதன் பாராட்டும்போது அவன் எதிர்பார்ப்போடு பாராட்டுவான் இவரை இப்போ பாராட்டி வச்சோம்னா நாளைக்கு எதுக்காவது ஒன்றுக்கு உதவுவாருன்னு ஆனால் ஆன்மீக பயணத்தில் இருக்கிற ஒருவன் பாராட்டும் போது எப்படி பாராட்டுவான்னா இவர் இந்த சமூகத்திற்கு இன்னும் நிறைய செய்வதற்கு என்னுடைய பாராட்டு ஓர் உந்து சக்தியாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினச்சி பாராட்டு அப்படி பாராட்டும் போது அது ஒரு மின்னலை போல் வந்துட்டு போயிடணும் இப்போ ஒரு மின்னல் அடிக்குதுன்னா எல்லாருக்கும் தெரியும் மின்னல் அடிச்சிருக்கேன்னு ஆனால் அந்த மின்னல் நீடிச்சிருக்காது அப்படி வந்துட்டு போகும் ஆனால் அது பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்தும் எல்லாரையும் சகட்டு மேடிக்கு பாராட்டிக்கிட்டு இருந்தா அவர் பாராட்டுறதில் எந்த விதமான விசேஷமும் கிடையாது நம்ம ஊரில் சொல்லுவாங்க வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி பட்டம் வாங்குறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா யாரையும் லேஸில் ஒருத்தர் பாராட்ட மாட்டார் அவரே பாராட்டினாராம் இந்த விஷயம் எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு அது மாதிரி ரொம்ப நுணுக்கமாக சிறிதளவு மட்டும் அந்த பாராட்டு வெளிப்படணும் அது மாதிரி வெளிப்பட்டால் தான் அதுக்கு மரியாதை அரிதாக வெளிப்படுவது தான் பாராட்டு இந்த ஆன்மீக பயணத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவர் புகழ்வார் என்பதற்காகவோ பாராட்டுவார் என்பதற்காகவோ எந்த செயலையும் செய்யக்கூடாது நம்முடைய மகிழ்ச்சிக்காக தான் செய்கிறோம் இப்போ இருந்து சிலதெல்லாம் வருது இப்போ ப்ளெஷர்னு ஒரு வார்த்தையை சொல்கிறோம் இன்னொரு வகையில் நம்ம சொல்கிறது ஹாப்பினஸ்னு சொல்கிறோம் இன்னொன்று வந்து ப்ளிஸ்ன்னு சொல்கிறோம் இப்போ ப்ளெஷர்னு சொன்னால் மூணு காரணங்களால்தான் ஒன்று ப்ளஷர் ஒன்று வந்து ஆப்ஜெக்ட் இன்னொன்று டைம் இன்னொன்று பிளேஸ் இப்போ இன்றைக்கி கடற்கரைக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இன்றைக்கி நாம் ஊட்டிக்கு போனால் இந்த வெயிலுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் ப்ளேஸ் ஆப்ஜெக்ட் இன்றைக்கி இதை சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் அது டைம் இந்த டைமில் இது இருந்துச்சுன்னா இருக்கும்னு நினைக்கிறோம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சினிமா ரிலீஸ் ஆன ஃபஸ்ட்டு நாளைக்கு பார்க்குறதுக்கும் கடைசி நாள் தேட்டரை விட்டு அதாவது மூணாவது நாள் ஏன்னா இப்போ மூணாவது நாளே பல படங்கள்லாம் போயிடுது அதனால் ஃபஸ்ட்டு நாள் பார்க்குறதுக்கும் மூணாவது நாள் பார்க்குறதுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது ஏன்னா அந்த டைமிங் ஆல்சோ மேட்டர்ஸ் லட் எந்த டைமில் பார்க்குறோம் அப்படிங்கிறது அது ரொம்ப முக்கியம் இப்போ குற்றாலத்துக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் குற்றாலத்துக்கு சீசனில் போகிறோமா அல்லது நல்ல சாரல் வரும்போது போகிறோமா அப்படிங்கிறது முக்கியம் ஒரு பறவைகள் சரணாலயத்துக்கு போகிறோன்னா ஒரு பர்டிகுலர் சீசனில் நிறைய பறவைகள் வரும் அப்போ போகிறோமா அப்படிங்கிறது முக்கியம் ஆக இது மூணை வச்சு தான் அந்த ப்ளஷருங்கிறது டிடர்மின் ஆகுது இது மூணும் இல்லைன்னா அது ப்ளஷராக இருக்க முடியாது அப்போ இது மூணையும் டிபெண்ட் ஆகி தான் அந்த ப்ளஷருங்கிறது இருக்குது ஹாப்பினஸ்ங்கிறது ஒரு ஆக்ஷனை செய்கிறதுனால ஏற்படுத்தணும் பரீட்சையில் பாஸ் பண்ணுறவன் சாட்டிஸ்ஃபை ஆகிறான் நல்லா டான்ஸ் ஆடுறவன் சாட்டிஸ்ஃபை ஆகிறான் பேச்சு போட்டியில் நல்லா பேசி ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குகிறவன் சாட்டிஸ்ஃபை ஆகுறான் ஹாப்பினஸ் வருது இது ஹாப்பினஸ் எதையாவது செய்கிறதுனால இதில் என்ன ஒரு விசேஷம்னா இந்த ப்ளஷர் இருக்குதே அது எல்லா டைம்லேயும் ஒரே மாதிரி இருக்காது இப்போ உங்களுக்கு ஜாங்கிரி பிடிக்கும் ஒரு ஜாங்கிரி பரிமாறுறாங்க அந்த ஜாங்கிரி எடுத்து சாப்பிட்றீங்க அதில் மொதோ இருக்கிற டேஸ்ட்டு ரெண்டாவது இருக்குமா இருக்காது எவ்வளவு அருமையான ஜாங்கிரியாக இருந்தாலும் அந்த மொதோ நாக்கில் கரைகிற அந்த ஜாங்கிரியும் ஜீராவும் கொடுக்குற டேஸ்ட்டை ரெண்டாவது கடியில் அது கிடைக்கிறது கிடையாது ரெண்டாவது ஜாங்கிரியில் இன்னும் குறையும் மூணாவது ஜாங்கிரியில் இன்னும் குறையும் லா லாஃப் மார்ஜினல் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு எக்கனாமிக்ஸில் சொல்லுவாங்க ஆக ப்ளஷருங்கிறது குறைஞ்சிக்கிட்டே போகும் ஆனால் ஹாப்பினஸ்ங்கிறது ஓரளவுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அது எவ்வளோ நாளைக்கு கொஞ்சம் நாளைக்கு தான் இப்போ கொடுத்தா இருபது வருஷத்துக்கு முன்னாடி எம்பிபிஎஸ் சீட்டு வாங்கினவன் அதே ஹாப்பினஸ்ஸோடு இன்றைக்கி இருப்பாரா ஃபஸ்ட்டு டைமு வாங்கினோன்னா இந்த ஒரு வருஷம் ஒரு இஃபோரியாவாக இருப்பார் ரெண்டாவது வருஷம் என்னாகும்னா மெடிக்கல் காலேஜில் சேர்த்து படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே என்னென்ன நோய் கற்றுக் கொடுக்குறாங்களோ அந்த நோயெல்லாம் தனக்கு இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கு வாங்கலாம் இதுதான் செகண்ட் இயர் மெடிக்கல் காலேஜ் சிண்ட்ரோம்னு பேர் ஏன்னா அந்த எல்லாம் ஏன்னா ஒரு கன்ஃபியூஷன் ஒரு தெளிவு இல்லாதனால அப்போ அந்த ஹாப்பினஸ் இருக்குமா கேன்சரை பற்றி நடத்துகிறா நமக்கு இருக்குமோ ஓ இங்கே வலிக்கிறது இது ஒரு வேலை இதாக இருக்குமோ ஒரு வேளை கோலனில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா அப்படிங்கிற பயம் வரும் காரணம் என்னென்னா ஆஃப் பேக்கடு நாலேஜ் அதில் ஹாப்பினஸ் இருக்காது இருபது வருஷம் கழிச்சிருந்தால் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் போய் கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு கங்க்ராச்சுலேஷன் எதுக்குங்க க நீங்கள் எம்பிபிஎஸ் ஏங்க பாஸ் பண்ணி இருபது வருஷம் ஆச்சு நானே மறந்துட்டேன் இப்போ வந்து ஏங்க ஏன்னா அந்த ஹாப்பினஸ் அப்படியே இருக்காது ஆனால் ப்ளிஸ் அப்படிங்கிற ஒன்று எதையுமே செய்யாத போது நமக்குள்ளேயே ஊற்றெடுக்கிற அந்த ஆனந்தம் அது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கும் அது எப்போது சாத்தியம் என்றால் இவற்றையெல்லாம் தாண்டி இந்த உலகியல் ரீதியான புகழ் பாராட்டு பிரபலம் இதையெல்லாம் தாண்டி நமக்குள் ஊற்றெடுக்கிற ஒன்று நாம் போகிற பாதை சரி அன்புமயமான பாதை கருணைமயமான பாதை ஆன்மீகமயமான பாதை என்று பார்க்கிற எல்லாம் நம்மை நாம் பிரதிபலித்தால் நாம் எல்லாவற்றிலும் பிரதிபலித்தால் அப்போது நமக்கு ஏற்படுகிற அந்த ஆனந்தம் குறையாமல் பெருகி கொண்டே இருக்கும் அது புகழால் வருவதில்லை தற்புகழ்ச்சியால் வருவதில்லை இவற்றை தாண்டி அவை விளைவுகின்றன என்பதை உணர்ந்தால் வாழ்க்கை ஒரு வழிபாடாக இருக்கும் நன்றி